யாதமுறை யாவரும் கேளிர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டபுள் பிஷப் சாக்ரிஃபைஸ் மீட்டிங் பட்டனோட ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இது சிசிலியனில் நடக்குது. இதில் சின்ன சின்ன டாக்டிக்ஸும் இருக்குது, நீங்கள் கவனமாக பார்க்கலாம். E4 C5 நைட் ஆஃப் 3 E6 D4 C×D4 NxD4. இது ஒரு ஓப்பன் சிசிலியன் கேம். நைட் C6 நைட் C3 குயின் C7 பிஷப் E2 A6ங்கிறது நைட் B5 நைட் C3 B5 பிஷப் E2 B5 இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அண்ட் டபுளோ நைட் F6 பிஷப் E3 பிஷப் B4 ஒயிட்டோட செட்டப் நல்லா புரியுது. சென்டர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பீசஸ் சென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க, கேசல் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து குயின் D2 விளாடலாம், ரெண்டு ரூக்கையும் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணலாம். இது ரொம்ப லாஜிக் தெரியுது. பிளாக் அதே தான் கேசல் பண்ண போகிறாங்க. சரியான மூமெண்ட் பார்த்து D5 பிரேக் பண்ணணும். சிசிலியனில் ஜென்ரல் ஐடியா தான் இது. இப்போது நைட் இன்ட்டு C6 B×C6 நைட் F4 ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரி இது தெரியுது. நைட் இன்ட்டு E4 சாக்ரிஃபைஸ் மாதிரி தெரியுது, ஆனால் பிளாக்கால் இது எடுக்க முடியாது. ஏன்னா எடுத்தால் இமீடியட்டாக ஒரு ஃபோர்க் வருது. அது மட்டும் இல்லை, இந்த கேமை ஃபாலோ பண்ணலாம். கேசல் இப்போ C4 வச்சதுக்கப்புறம் இப்போ நைட் இன்ட்டு E4 அடிக்கலாமே, ஃபோர்க் வரலையே அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. நீங்கள் வந்து நைட் இன்ட்டு E4 அடிச்சிங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பான் புஷ் பண்ணி இங்கே ஒரு ஃபோர்க் த்ரெட் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் நைட் F6 விளாண்டுட்டிங்கன்னா கூட A3 பிஷப் A5 போணுச்சுன்னா B4 இப்போ பிஷப் ட்ராப் ஆயிடுது. ஒருவேளை C4 விளாண்டதுக்கப்புறம் நான் முதல்ல பிஷப்பை நகர்த்திக்கிறேன், நீங்கள் பிஷப்பை நகர்த்துனீங்கன்னா அப்போ கூட A3 இருக்குது, B4 பாசிபிலிட்டி இருக்குது. அதை அவங்க ஸ்லோவாக குயினை யூஸ் பண்ணி இந்த நைட் அட்டாக் பண்ணலாம். நீங்கள் நைட் F6 விளாடலாம், இல்லைனா F5 பான் புஷ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது கூட அவங்க B4 வச்சா உங்களோட பிஷப் ட்ராப் ஆயிரும், பிளாக்கோட பிஷப். அப்போது இந்த லைனில் E4 அப்படிங்கிறப்பான எப்படி பார்த்தாலும் அடிக்க முடியல, கேசல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் C4 விளாடுது, பிஷப் D6 F4 இங்கே ஒரு இமீடியட் ஃபோர்க் வருது. நைட் இன்ட்டு E4 இப்போ வந்து எந்த ஃபோர்க்குமே இல்லை அப்படிங்கிறதுனால பிளாக் வந்து அந்த நைட் அடிச்சிடுறாங்க. பிஷப் D3 ஒயிட் இப்போ வந்து பான் டவுனில் இருக்குது. பட் இதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். நைட் F6 C5 பிஷப் E7 பிஷப் D4 நம்ம ஏற்கனவே டபுள் பிஷப் சாக்ரிஃபைஸில் முக்கியமானது பார்த்துருக்கோம். குயின் வந்து கிங்குக்கு பக்கத்தில், கேசலான கிங் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மைனர் பீசஸ் வந்து கேசலான கிங்கை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். அது ரெண்டும் இல்லை அப்படின்னா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி செக் மீன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே பிளாக் விளாட்றது வந்து நைட் D5 இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட் B6 வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஒயிட் இப்போது நைட் B6 ஒரு ஃபோர்க் ட்ரை பண்ணுறாங்க. ஃபோர்க்குங்கிறதோட ஒரு ஃபோர்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து ட்ரை பண்ணுறாங்க. நைட் இன்டு நைட் இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ பான் இன்ட்டு நைட், ஆனால் அது பண்ணலை. ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஒன்று, குயின் வந்து கேசலான கிங்லேருந்து தூரமாக இருக்குது, எந்த மைனர் பீசஸும் நியர்பை இல்லை. இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, பிஷப் இன்ட் H7 கிங் இன்ட் H7 குயின் H5 கிங் G8 இப்போ பிஷப் இன்ட்டு G7 செகண்ட் பிஷப்பையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மூவ் வந்து மேட் த்ரெட் இருக்குது. நீங்கள் வந்து F6லாம் விளாடலாம், அப்படி விளாடும் போது ரூக் F3 ரூக் G3 அந்த பாசிபிலிட்டி இருக்குது. கிங் இன்ட்டு பிஷப் குயின் G4 செக். இங்கே குயின் G4 விளாண்டுறணும். நீங்கள் அது இல்லாமல் ரூக் விளாடும் போது அவங்க டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு குயின் G4 செக், கிங் H7, இப்போ ரூக் F3, அடுத்தமும் வந்து ரூக் H3 வரப்போகுது. இது வந்து செக்மேட் ஆக போகுது. இதில் ரெண்டு ஐடியாவை நீங்கள் வந்து கவனமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒன், நைட் இன்ட் C6க்கு அப்புறம் இந்த E4 போன கேம்பிட் பண்ணுறாங்க சின்ன டாக்டிஸ் ஃபோர்க்குக்காக. இது ஒரு அப்ரோச்சை நீங்கள் பார்க்கணும். அதுக்கு அடுத்தது இங்கே இந்த நைட்டை எலிமினேட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ரூக் அட்டாக் பண்ணுற மாதிரி போகிறாங்க. அப்படி ஒருவேளை ரூக் எஸ்கேப் ஆனாலும் நைட் இன்ட்டு நைட் அவங்க எடுக்க தான் போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஐடியாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் பிஷப் சாக்ரிஃபைஸ் மீட்டிங் பட்டனில் இந்த ரெண்டு ஐடியாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த பட்டனை புரிஞ்சுக்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் இன்னொரு எக்ஸாம்பிளோட மீட் பண்ணலாம். நன்றி. அதுவரை களம் பழகு.